நாங்குநேரியில தொடர்ந்து அடுத்தடுத்து சம்பவங்கள், அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்கள். அங்க மருத்துவமனையில சின்னத்துறை என்ற அந்த வெட்டுப்பட்ட மாணவனை சந்திக்கக்கூடிய ஊர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து ஒவ்வொரு சம்பவமா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் சின்னத்துறைக்கு நடந்தது மூணாவது சம்பவம். அதற்கு முன்பாக இரண்டு சம்பவம் நடந்திருக்கிறது. சின்னத்துறை வந்து பள்ளி படிக்கக்கூடிய மாணவரால் வெட்டப்பட்டிருக்கிறான். ஆனா அதுக்கு முன்பாக நடந்தப்பட்ட அந்த ரெண்டு சம்பவமும் என்ன நடந்தது, எதுக்காக அப்படி பண்ணுறாங்க, சாதிய ஒடுக்குமுறைக்கு பின்னாடி நாங்களால் எங்கள் தலைமுறைக்கு அப்புறமா வரக்கூடிய இளைய தலைமுறைகள் வாழவே முடியாது இந்த நாங்கு நெறியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்தது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் நாங்கு நெறியில், எதுக்காக சாதிய வன்மம் இப்படி வந்து நாங்கு நெறியில் அடங்கியிருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட தெளிவாக பேச போகிறேன். என்ன நடந்தது, நாங்கு நெறி பெருந்தெருவை சேர்ந்தவர் தான் இந்த சின்னத்துறை. சமீபத்தில் சக மாணவனால் அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்தது இந்த சாதிய வன்மம் கொண்ட பள்ளி மாணவர்கள் மனதில் பதிந்த அந்த சாதிய வன்மம். அந்த சாதிய வன்மமாக இருக்கட்டும், சம்பந்தப்பட்ட சின்னத்துறையாக இருக்கட்டும், சம்பந்தப்பட்டவர் சின்னத்துறை அவருடைய தங்கையும் சேர்ந்து வெட்டு வாங்கி அந்த சம்பவமாக இருக்கட்டும், அந்த ஊரில் தொடர்ச்சியாக இது போல் யார் வந்து எப்போ கவு தட்டுவாங்க, எப்போ எதுக்காக இப்படி இழுத்து போட்டு அடிப்பாங்கன்றதே தெரியலை அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் மிகவும் பதட்டத்தோடு அந்த ஊரில் வாழ்வதாக தகவல் நேற்று தினங்களில் ஒரு பிரத்யேக தனியார் ஊடகத்துக்கு பேட்டி எடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் ஊர் மக்கள் தெளிவாக சொல்லி அதை தொடர்ந்து தாளவாடா மணின் என்ற ஒரு நபர் வந்து ஒரு ஊடகத்துக்கு குறித்து பேசும் பொழுது, முதல்ல சின்னத்துறைக்கு நடந்தது வந்து மூணாவது சாதிய கொடூர கொலையை வந்து அரங்கேறக்கூடியது மூணாவது சம்பவம். ஆனால் இதுக்கு முன்னாடி இரண்டு நபர்களை அவர்கள் வந்து முயற்சி எடுத்திருக்கிறாங்க கொலை செய்வதற்கு சாதியின் பெயரால் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல்ல பரமசிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபரை வந்து வீடுகளில் புகுந்து ஒரு வன்முறை கும்பல், அதாவது சாதிய வன்மம் கொண்ட கும்பல் வந்து வீடுகளில் புகுந்து தாக்கியிருக்கிறாங்க. தாக்கப்பட்டு அந்த பரமசிவத்தினுடைய மண்டை வந்து உடைக்கப்பட்டு ரத்தம் கசிந்த நிலையில் மருத்துவமனையை கூட்டு போயிருக்கிறாங்க அந்த நாங்குநேரியில் பெருந்திருவை சார்ந்த மக்கள்லாம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சம்பவம் தானே அப்படின்னு சொல்லி விட்டோம் அப்படின்னா செல்வராஜ், இந்த செல்வராஜ் அப்படின்ற ஒரு என்ன பண்ணுற குளத்தில் குளிக்க போகும்பொழுது சம்பந்தப்பட்ட ஆதிக்க சாதிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அவரை பின்தொடர்ந்து குளத்தில் போய்கிட்டு கழுத்தை இறுக்கி பிடித்து கழுத்தை அறுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. கொலை முயற்சி, முற்றிலும் கொலை முயற்சி அப்படின்ற மாதிரி அந்த மணி என்பவர் ஊர் நபரை சார்ந்த மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து தெளிவாகவே ஒரு பிரத்யேக ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறார். என்ன பண்ணுறாங்க, கழுத்தை அறுக்கும் பொழுது போலீஸ் வருவது தெரிந்து கொண்டு அந்த அங்கிருந்து தப்பி ஓட முயற்சி செய்யக்கூடிய அந்த கும்பல் வந்து செல்வராஜ் அவர்களுடைய கையில் ஒரு வெட்டு வெட்டு கடந்து செல்லிட்டுருக்கிறாங்க. எங்கே நடக்குது, நாங்குநேரியில் பெருந்தெருவை சார்ந்த, அதாவது சின்னத்துறை அந்த தெருவை சார்ந்த இந்த இரண்டு நபர்களுக்கும் நடந்தது. சரி இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு அமர்ந்திருக்கிறாங்க. சின்னத்துறை அவர்கள் ஒரு நாள் வந்து சென்னை போகிறதுக்காக, நான் வந்து அம்மா அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா நான் சென்னை போகிறேன், வந்து சென்னை இப்போ ட்ரெயின் ஏற்றி விடுங்க, எனக்கு ட்ரெயின் காசு கொடுங்கன்ற மாதிரி சின்னத்துறை அவர்கள், அம்மா 15 வயசு பையன், 16 வயசு பையன், எங்கே போனாலும் வந்து அம்மாவனுடைய அந்த கட்டளை இல்லாமல் அம்மாவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே போக முடியாதுன்றதான் உலக நியதி, அதுதானே அப்படி தான் நடக்கும். இப்போ எனக்கு இப்போ போதுமான வயசு இருக்கிறதுனால என்னுடைய தந்தையும் தாயாரும் வந்து என்னை வந்து கண்டுக்க மாட்டாங்க, ஓகே எங்கே போனாலும் சேஃபாக வந்துடுவான் பெரிய பையன். சின்ன பையன் சின்னத்துறை ஒரு 15 வயசு 12th படிக்கக்கூடிய பையன், ஒரு 12th ஸ்டாண்டர்டே படிக்கக்கூடிய சின்னத்துறை வந்து அம்மாட்ட போய் அனுமதி கேட்டிருக்கிறான், அம்மா நான் வந்து பள்ளிக்கூடம் போகலை இனிமேல், அதாவது எதுக்காகன்றத சொல்ல வர பள்ளிக்கூடம் போ, நான் வந்து சென்னை போகிறேன் வேலைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன், இல்லை நீ ஒழுங்காக ஸ்கூல் போ, என்ன விளையாடுறியா, இல்லை படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அறிவுறுத்தல் பேரில் என்ன பண்ணியிருக்காரு கேட்டு அப்போ தலையாட்டிட்டு அன்றைக்கி இரவே வந்து நாங்குநேரி ரயில்வே நிலையத்தில் சென்று நின்றுக்கிறார் பையோட, நான் வந்து மெட்ராஸ் போகிறேன் அப்படின்ற மாதிரி. அது யாருக்குமே தெரியாமல் தான் வீட்டை விட்டு வெளியே வந்ததாக தகவல் வந்திருக்கு. அதை தொடர்ந்து அவருடைய சித்தி பையனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அதை பார்த்து எங்கே போகிற, என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, அவர் வந்து படிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தான் வெளியூர் ஊரை விட்டு வெளியூர் போகிறாரு வேலைக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏன்னா அவர் வந்து அப்போதைய சூழ்நிலை அவருக்கு வந்து அறிவுரை சொல்லி நீ போகக்கூடாது தவறு, முதல்ல படிக்கிற வயசில் படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு விட்டுருக்காரு. அப்போ வந்து உறவினர்கள்லாம் துருவி துருவி நோண்டி நோண்டி கேட்கும்போது தான் தனக்கு நடந்த சாதிய அந்த ஒடுக்குமுறை வந்து அப்போ தான் சின்னத்துறை வாயிலேருந்து வெளியே வந்திருக்கு. அது வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது, பள்ளிக்கூடம் நம்ம பையன் போகிறான் பள்ளிக்கூடத்துலேருந்து வரான்ற மாதிரி இருந்தாலும் சின்னத்துறையினுடைய ஊருக்கு பக்கத்தில், அதாவது பெருந்தெருவை அந்த ஒரு ஊருக்கு பக்கத்திலே ஒரு பள்ளிக்கூடம் இருந்திருக்கு. மேல்நிலை பள்ளி வரைக்கும் படிக்கக்கூடிய வசதியும் சின்னத்துறையினுடைய
தெருவு சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் முற்றிலுமாக அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு புறக்கணிச்சிருக்கிறாங்க சின்னத்துறை திருவை சார்ந்த, அதாவது பெருந்திருவை சார்ந்த மாணவ மாணவிகள். ஏன்னா அங்கே சாதியை ஒடுக்கும்படி, ஆதிக்க சாதியினுடைய அந்த ஒடுக்குமுறை வந்து மிகவும் மேலோங்கி இருக்கிறதுனால இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பயணித்து வள்ளியூர் என்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கப்படுறாங்க இந்த சின்னத்துறையும் சின்னத்துறையுடைய தங்கச்சி செல்வி அவர்களும். அவர்களும் வந்து இருவரும் போகும்போது துருவி துருவி கேட்கும் உறவினர்கள் அவர்களும், ஏன் நீங்கள் வந்து இப்போ சென்னை போகிறதுக்காக இருந்த கேட்கும்பொழுது, இல்லை எனக்கு வந்து இல்லை ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்குது, என்னை வந்து ரொம்ப அடிமைப்படுத்துகிறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, என்னால் இங்கே படிக்க முடியாது, சென்னை நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு விடும்போது தான் சம்மந்தப்பட்டது கேட்டு அதிர்ந்து போன உறவினர்கள், இப்படியா நம்ம பையன் நடக்குதே தெரியாமல், ஆனால் இத்தனை வரைக்கும் வீட்டிலே போய் சொல்லாமல் இருந்திருக்கிறார் இந்த சின்னத்துறை என்ற மாணவன், நல்லா படிக்கக்கூடிய பையன், நல்ல ஒழுக்கமான பையன், அதாவது ஊரில் இருந்து ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் எதுக்காக படிக்கல அப்படின்னா ஆதிக்க சாதியினுடைய கொடுமை அந்த அடக்குமுறையும் வந்து நம்ம மேலே பற்றக்கூடாது, நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வள்ளியூர் என்ற அந்த மேல்நிலை பள்ளியில் போய் படிக்க போகிறாரு. ஒரு கிறிஸ்தவ பள்ளின்ற மாதிரி சொல்லப்படுது, அரசு உதவி பெறும் கிறிஸ்தவ பள்ளின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த பள்ளிக்கூட படிக்கக்கூடிய சக மாணவரால் இவர் வந்து அங்கேயும் வந்து ஆதிக்க சாதியினுடைய அடக்குமுறைக்கு சொல்லப்படுது. இன்னமும் எல்லா ஊடகங்கத்திலுமே அந்த ஆதிக்க சாதியினுடைய பேரை சொல்ல மாட்றாங்க, இந்த சாதிகாரம் தான் பண்ணான்றதை ஏன் தெளிவாக சொல்ல மாட்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஆதிக்க சாதியினுடைய அந்த வாக்கரசில் குறைஞ்சிருமோ இல்லை செல்வாக்கு குறைஞ்சிருமோன்ற மாதிரி யோசிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆதிக்க சாதியில் ஒருத்தனை அடக்கணும்னு நினைக்கிறவனும் மனுஷன்தான், அதை வந்து அடங்கி போக முடியாது நான் எனக்கு, அதாவது ஒதுங்கி போகிறா மாதிரிங்களா, பிரச்சனை வேணாம் நான் வந்து படிக்கணும் என்னால் முடியல நம்ம மெட்ராஸ் போகிற வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறவனும் சக மனுஷன்தான். ஆனால் பிறப்பால் உயர்வு தாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை தொடர்ந்து தமிழ்நாடுகளில் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் அரங்கியிருக்கிறது. அதை தொடர்ந்து என்னென்னா அன்னைக்கு ஸ்கூலில் போயிட்டு முறையிட்டுருக்குறாங்க ஹெச்எம் அவர்கள்ட்ட. ஹெச்எம் கூப்பிட்டு, அதாவது எதுக்காக அவங்க தங்கச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அண்ணன் ஸ்கூல், அதாவது August 3 அவர் ஸ்கூல் போகிறத நிறுத்திட்டார், ஏன்னா ஸ்கூல் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை தொடர்ந்து August 3 ஸ்கூல் போகிற நிறுத்தி அவங்க தங்கச்சிக்கிட்ட அந்த ஊடகத்தின் வாயிலாக பேட்டி எடுக்கும்போது அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து என்ன நினச்சா எங்கள் அண்ணன் வந்து முடி வெட்டிட்டு வர சொன்னார் பிடி சார், ஸோ அதுக்காக தான் அவர் போகாமல் இருந்திருக்கிறார் நினச்சிக்கிட்டு இருந்தோம் எப்படி ஸ்கூலில் எல்லாம் ஆமாம் முடி வெட்டில் அப்படின்னா பயந்துக்கிட்டு போக மாட்டாங்கன்னு பிடி சார் அடிப்பார், அது ஒரு 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 ஒழுக்க முறையான ஒரு சம்பவம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது, முடி வெட்டிட்டு ஸ்கூல் போகணும் அந்த சூழ்நிலையில் முடி வெட்டாமல் தான் ஸ்கூல் இருக்க போக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் அதை குறித்து பேசும்பொழுது வீடுகளில் பகிர்ந்துக்கும் பொழுது தான் அதனுடைய பின்பம் வந்து தெரிய வருது, சாதிய ஒடுக்குமுறையில் நம்ம பையன் ஸ்கூல் போகலைன்றது அந்த பெற்றோர்களுக்கு தெரிய வருது. இத்தனைக்கும் சின்னத்துறையினுடைய தந்தையார் வெளியூரில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஏழை தொழிலாளி அவ்வளோதான், அதாவது அன்றாடம் காட்சி தினசரி கூலி வேலைக்கு போயிட்டு தான் அந்தமாரி பார்க்க முடியும். அவங்களுடைய தங்கை சொல்லும்போது அப்புறம் தான் ஸ்கூலில் சம்மந்தப்பட்ட சின்னத்துறையினுடைய அம்மாவும் சின்னத்துறையுடைய சித்தி அவர்களும் சம்மந்தப்பட்ட ஏனைய உறவுக்காரர்களும் போயிட்டு அந்த ஹெச்எம்கிட்ட, அதாவது தலைமை ஆசிரியர்கள்ட்ட முறையிடுறாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கிறது, இந்த மாதிரி என் பையன் படிக்க முடியாதுன்றான். ஸோ ஒரு சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கிட்ட முறையிடும்போது அந்த வகுப்பு ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் கூப்பிட்டு அந்த மாணவர்களை கண்டிக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, டிசி கொடுத்துருவேன், இனிமேல் எங்கேயாவது போ, நீ படிக்கவே முடியாத மாதிரி பண்ணிடுவேன், சாதியை வச்சு இங்கே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தி மிரட்டி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அதை சற்றும் கூட மண்டையில் ஏற்றிக்காமல் அந்த ஒரு பையன், அதாவது வெட்டுப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் சின்னத்துறை. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் அந்த சின்னத்துறைக்கு எதிர்வாக நிற்கக்கூடிய ஆதிக்க சாதியினுடைய மாணவர்களுடைய அந்த அறிவுறுத்தலின் பேரில் ஹெச்எம் வந்து அறிவுறுத்திருக்கிறாங்க இவங்க பண்ணக்கூடாது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. மீண்டும் அதை தொடர்ந்து ஒரு பள்ளிக்கூடம் முடிந்து சின்னத்துறை வீடுகளில் போயிட்டு அந்த பையன், அந்த பையனுடைய சகோதரர், அந்த பையனுடைய ஆட்சி, அதாவது அம்மா வழியின் தெரில அப்பா வழியின் தெரில ஏதோ சம்மந்தப்பட்ட ஆட்சி அவங்களுடைய பாட்டின்னு நினைக்கிறேன், அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் 3 போயிட்டு வீடுகளில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சண்டை போட்டிருக்கிறாங்க அன்றைக்கி சாயங்காலமே. அப்போது சண்டை போட்டது அவங்களுடைய உறவினருக்கும் தெரிஞ்சிருக்கிறது, சண்டை எதனால் எங்கே வந்து முடிய போகுதுன்றது அந்த உறவினருக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் இது எதுக்காக அமைதியாக இருந்தாங்க பெற்றவங்க, ஆனால் போன வீடியோக்களை நம்மளே பேசியிருப்போம், இந்த மாதிரி அவங்களுடைய பெற்றோரே வந்து அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க ஆட்சியினுடைய போயிட்டு தான் அவங்க வந்து அந்த சண்டையே போட்டிருக்கிறாங்க, நீ எப்படி சொல்லலாம், நீ யாருன்னு எங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தகாத வார்த்தையில் பேசியிருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு சமையல் கூடத்தில் சத்துணவு, அதாவது பள்ளிக்கூடத்தில் சத்துணவு சமைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியாக வேலை பார்த்துருக்குறாங்க, சமைச்சு போடுற மாணவர்களுக்கு சமைச்சு போடக்கூடிய ஒரு
அந்த சமையலாக சமையல்காரங்களாக வேலை பார்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வருமானம் பத்தாமல் இன்னும் சில வீடுகளுக்கு போய்ட்டு 10 பாத்திரம் தேய்ச்சி, அப்படி தான் சொல்லப்படுது, பாத்திரங்கள் தேய்ச்சிப்பு தான் தன்னுடைய படிப்பை, அதாவது தன்னுடைய பையனும் பொண்ணுனுடைய படிப்பை தன்னுடைய செலவில் பார்த்துக்கொள்கிற மாதிரி சொல்லப்படுது. தந்தையார் வெளியில் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இரவு 9:45 ஒரு 7 பேர் கொண்டு, அதாவது இதுவரைக்கும் 6 பேர் தெரிஞ்சுது, அப்போ தான் ஒரு சின்ன பையன் பிடிபட்டிருக்கிறான் நேற்றைய தினங்களில் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. மொத்தம் 7 பேர். அந்த 7 பேரில் ஒரு 3 பேர் வந்து உள்ளே போயிருக்கிறாங்க, கதவை தட்டிட்டு உள்ளே போயிருக்காங்க. 4 பேர் வெளியே நின்றுருக்காங்க. 3 பேரும் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் கதை திறக்கிறாங்க. அவங்க அம்மா எட்டி உதச்சி, நீ வந்து எங்கள் வீட்டில் 10 பாத்திரம் தைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபாசமான வார்த்தையில் அவர் அந்த தாயாரை திட்டி எட்டி உதைத்து, அப்போ தான் சின்னத்துறையை கிளப்பி, தூங்குற மனிதனை கிளப்பி கையிலையும் ரொம்ப மாறாக்க மல்லக்கப்பட்டு யோசிக்காமல் வெட்டியிருக்கிறாங்க. சக மனுஷன் தன்னோட படிக்கக்கூடிய நண்பன் கூட பார்க்கலாம், அதாவது எல்லாம் ஒரே வகுப்பை சார்ந்தவன் எப்படி நண்பனாக தான் இருக்க முடியும், கொஞ்சம் கூட நம்ம கூட படிக்கிறவனுக்கு கொஞ்சம் கூட மனசில் உறுத்தலை, எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பார் அப்போது அந்த அந்த தருணங்களில் சின்னத்துறை அவர்கள். கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா, 4 பேர் வெளியேன்ட்ருக்காங்க. சட்டம் வந்து, அதாவது இல்லை காப்பாற்றுங்கன்னு சின்னத்துறை கத்தும் பொழுது அவருடைய தங்கச்சி உள்ளே வரும்போது தங்கச்சியினுடைய கையிலேயே வெட்டப்படுது. அவங்க தங்கச்சி என்ன பண்ணாங்க, அதுவும் அந்த சின்ன பையன் இப்போ முந்தா நாள் பிடிச்சிருக்கிறாங்க இல்லையா, நேற்றைக்கு முந்தைய தினம்னு நினைக்கிறேன் அந்த பையனை பிடிச்சிருக்கிறாங்க காவல்துறையின் அதிகாரிகள். அந்த பையன் தான் எகிரி எகிரி வெட்டியிருக்கான கையில். ரொம்ப அதை பார்த்தோம்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது. அந்த மருத்துவமனைகளில் சின்னத்துறையினுடைய உடல் நிலையை பார்த்தோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படி சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலையும், 2001ஆம் நூற்றாண்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா, 21ஆம் நூற்றாண்டிலையுமா சாதிய வன்மம் இருக்குது. இன்னும் எத்தனை அம்பேத்கர் வந்து அவங்க திருந்த போகிறாங்க, எத்தனை பெரியார் வந்து அவங்க திருந்த போகிறாங்க, எத்தனை சமூக நீதி பேசினவங்க திருந்த போகிறாங்க அப்படின்ற ஒரு வலியும் வேதனையும் நமக்குள்ளே ஒரு ஆறார் அணமாக ஆணி அடித்து பதியப்பட்டிருக்கிறது நம்மளுடைய மனசில். இதெல்லாம் கேட்கும் பொழுது என்னடா வாழ்க்கை, எவனுக்கு எப்போ என்ன வருதுன்னே தெரியல அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க தான் சாதி தான் உயர்ந்த சாதி, மற்றவன் எல்லாம் தாழ்ந்தவன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மனிதன் மேலே அடக்குமுறையை கொன்றாங்க, கொண்டு திணிக்கப்படுது பார்த்தீங்களா, அப்போ தான் அதனுடைய பிரச்சனையே உருவெடுக்குது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கிற கேள்விகள் என்ன அப்படின்னா, சாயங்காலத்தில் அவங்களுடைய சம்மந்தப்பட்ட உறவினர்களோடு போய் சின்னத்துறை சம்மந்தப்பட்ட வீடார்களில் சண்டை போட்டிருக்கிறீங்க, அதே மாணவன் திருப்பி ஒரு 9:30 சொல்லப்படுது, அதில் 7 பேர் வந்து அந்த பையனை வெட்டுறாங்க. அப்போது உங்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கும், அந்த வெட்டினவனுடைய மாணவர்களுடைய தாய் தகப்பன் தெரியாமல் இருந்தவங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்க போகுது, வண்டி எடுத்துக்கிட்டு பெட்ரோல் போடுறதுக்கு காசு வேணும், அப்புறம் சின்ன பையன் காசு வேணும், வீட்டில் தான் கேட்கணும், வண்டி எடுக்கணும், வண்டினா இந்த டைமுக்கு எங்கே போகிறேன்னு கேட்டிருப்பாங்க, எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி இன்றைக்கி வந்து பெட்ரோலுடைய அனுமதி இல்லாமல் அப்படி நடந்திருக்கும், பெட்ரோலுடைய ஏவுதல் இல்லாமல் அப்படி நடந்திருக்கும், சாதிய வன்மம் எங்கே திரும்ப ஆரம்பிக்குது, இன்றைக்கி ஒரு மரத்தில் ஒரு மரமாக நிற்கிதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்குனுடைய அது விதை யார் போட்டிருப்பா, அதுக்கு யார் தண்ணி ஊற்றிருப்பா, அதுக்கு யார் உரம் வச்சுருப்பா, அதை யார் பாதுகாத்திருப்பா. இப்போது ஒரு குழந்தை பிறக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த குழந்தையை யார் வளர்ப்பா, நல்லது கிட்டத்தை காமிச்சு யார் வளர்ப்பா. இன்றைக்கி வந்து இந்த சாதிரா, நீ இந்த சாதிரான்னு சொல்லி கை காட்டினதாக இருக்கட்டும், அந்த பெருமையை அவங்ககிட்ட புகுத்தினதாக இருக்கட்டும், எல்லாமே அந்த தன்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையை மட்டும்தான் சேரும். இன்றைக்கி அப்பாவியாக இருக்கக்கூடிய அந்த சின்னத்துறையினுடைய தாயாரும் தந்தையாரும் என்ன பாவம் பண்ணாங்க, அவங்க அப்பா சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த காணொலியில் பார்க்கும்பொழுது எனக்கே ஒரு நிமிடம் கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. என்னுடைய மகனுக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடந்துடக்கூடாது, ஏன்னா அவர் 2 விஷயம் நடந்திருக்கு, நம்ம பையனுக்கு நடக்காது, ஏன்னா நம்மளுக்கு நடக்கிற வரைக்கும் எந்த வழியுமே புரியாதுன்றது நேற்றைய தினங்களில் ஜெகதீஷனாக இருக்கட்டும், இன்றைய தினங்களில் சின்னத்துறையினுடைய தந்தையாராக இருக்கட்டும் நல்லா புரிய வருது. அவர் சொல்கிறாரு வெளியில் நடந்திருக்கு, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் இருந்துட்டேன், ஆனால் இன்றைக்கி என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் அந்த கதி வரும்போது என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் அது வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பாவியாக இருக்காருங்க. அவர் மூஞ்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதோ நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப அப்பாவியாக, ரொம்ப பாவமான பாதிக்கப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களாக பிறந்தது தானே அவங்களுக்கு பிரச்சனையே, அவனை அது பண்ண சொல்கிறது இது பண்ண சொல்கிறது, அவனை பிடிக்கலன்னா அவனை போய் வெட்டுறது, என்னடா டே படிக்கிற பையன், உன் கூட படிக்கிற சகமானவன் அவனை வெட்டிட்டீங்க, உங்களோட வாழ்க்கையும் போயிடுச்சு, அவனுக்கு இன்றைக்கி காயங்கள் ஆற ஆற அவனுடைய வலியும் இன்னும் அதிகமாகும், எப்படியாவது படித்து முன்னுக்கு வந்துடணும், எப்படியாவது இன்னும் உயர் அதிகாரத்தை போயிடணும் அப்படின்னு சின்னத்துறையினுடைய அந்த தழும்புகள் ஒவ்வொன்றும் அவனுக்கு பதில் சொல்லும். நீ வெட்டப்பட்ட ஒவ்வொரு தழும்பும் சின்னத்துறையினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கான ஒரு வழியாக மட்டுமே தான் இருக்குமே தவிர அவனை திருப்பி பழி வாங்கணுன்ற நோக்கம் அவனுக்கு இருக்காதுன்னா அவனுடைய தாய் தந்தையினுடைய பார்த்தாலே தெரியுது, அவங்க யாரையும் பழி வாங்கணும் நோக்கம் இல்லை, அவன் பழி வாங்கணும்னு நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம் இல்லையா, அதை அந்த சத்தம் அதாவது வெட்டப்பட்டு கையில் அலற சத்தம் கேட்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விசிகா ஒன்றிய
செயலாளர் அவர் தான் என்ன பண்ணுறாரு, துரையின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றிய செயலாளர் தான் ஆம்புலன்ஸுக்கு அங்கே ஒடியாந்து வந்து அலறிக்கிறப்ப ஒடியாந்து வந்து பார்க்கும்பொழுது ஆம்புலன்ஸ் போட்டு போட்டிருக்காரு, ஆட்டோ ஃபோன் போட்டிருக்காரு, எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் தன்னுடைய வண்டியில் ஏற்றிக்கொண்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். சில நிமிடங்கள் தப்பியிருந்தால் உயிருக்கு ரொம்ப மிகவும் மோசமான நிலைமை வந்திருக்கும்ன்ற மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. இவ்வளோ ஒரு கொடூரமான சம்பவம். சின்னத்துறையினுடைய விஷயத்தில் சம்மந்தமே இல்லாமல் இன்வால்வ் ஆன தன்னனை தடுக்க வந்த சின்னத்துறையுடைய தங்கச்சிக்கும் வெட்டு விழுந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க தங்கச்சி பேசும் பொழுதும் ரொம்ப ஆறாரணமாக நெஞ்சில் பாஞ்சிக்கிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன நடக்குது சின்னத்துறை விஷயத்தில் இந்த வீடியோ ஃபுல்லாகவும் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் உங்களுக்கு யோசிப்பான். நன்றி, வணக்கம்.